இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டேப் அடிக்கிறதுக்கான பெஸ்ட்டு சென்சிட்டிவ் அப்புறம் செட்டிங்ஸு எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துடுறீங்க, அதனால் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்களும் ஒரு ஒன் டேப் பிளேயராக மாற முடியும். ஓகேங்களா, வாங்க வீடியோ குழப்பலாம். சரி, யாருன்னு கேட்டால் உங்கள் அப்பா அம்மா பிரிப்பான்னு சொல்கிறீங்க. நீங்களாம் சொந்தக்காரனால் நிற்கிறவங்க, நாங்களாம் சொந்தக்காரில் நிற்கிறவங்க. நீங்கள் எவ்வளோ பெருசாக ஜெயித்தாலும் அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லை சார். என்னோட செட்டிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்சிட்டிவ் என்னோட என்ன ப்ரோ, நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபயர் பண்ணுற பட்டன் பார்த்திங்கன்னா 52 வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வச்சுக்கோங்க. நான் 52 வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் பண்ணுற பட்டன். இந்த ஜம்ப் பண்ணுற பட்டன்லாம் இங்கே கணக்கில் இல்லை. ஸோ ஒன் டேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபயர் பண்ணுற பட்டன் அப்புறம் சிட் பண்ணுற பட்டன் அதுதான் கொஞ்சம் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிட் பண்ணுறதுலாம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கன் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கன் சேஞ்ச் பண்ணி எனிமி ஈஸியாக அடிக்க முடியும். ஓகே, அடுத்தது என்ன பட்டன் கிளிக் பண்ணலான்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோவால். க்ளோவால் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாகவே வச்சுருக்கேன். நீங்களும் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க. ஏன் பெருசாக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம டக்குன்னு ஒரு அடி வச்சுட்டு க்ளோவால் டப்புன்னு எடுக்க முடியும். ரன் பண்ணுற பட்டன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 65 வச்சுருக்கேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் பார்த்திங்கன்னா 54 வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ஒன் டேபுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ஃபயர் பட்டன் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. அதனால் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படுக்கிற பட்டன்லாம் எனக்கு தேவையே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஜீரோ பண்ணி வச்சுருக்கேன். ஜீரோனா 10% வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸில் வந்துட்டிங்கன்னா எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது வச்சுக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, எய்ம் பிரஷர், லெஃப்ட் ஃபயர் பட்டன், குயிக் வெப்பன் ரீலோட், ஏடபிள்யூஎம், ஸ்னைப்பிங், வெஹிக்கிள்ஸ் கண்ட்ரோல், அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். கேம் டிப்ஸு அது இது எல்லாமே இருக்கா. ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஏடபிள்யூஎம் பொறுத்த வரைக்கும்னா ஏடபிள்யூஎம் யூஸர் வந்து நார்மலில் இருந்துட்டு ஓல்ட் டூ ஃபயர் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 90 மேலே எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நல்லா ஃபாஸ்டஸ்ட் மொபைலாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ என் மொபைல் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாமே 100 100 வச்சு அடிச்சிங்கன்னா செம்மையாக அடி விழுகும். ஸோ செம்மையா எப்படி சொல்கிறது, மொபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் திருப்புறதுக்கு, இதுக்கெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் 100 வச்சிங்கன்னா ஈஸியாகவே ஹெட் ஷாட் விழுகும். இந்த ஏடபிள்யூஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவும் தேவைப்படாது. அதனால் சும்மா 50 இருக்கட்டும். இல்லை அது ஏடபிள்யூஎம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக். பேசிக்கில் வந்துவிட்டோம் அப்படின்னா உங்கள் மொபைல் 2GB ரேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மூத்தில் வைங்க. இதே 3GB 4GB ரேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. இதே 4GB ரேம் மொபைல் வந்து, என் மொபைல் 4GB தான் ப்ரோ, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. எந்த 4GB ப்ரோ, 4GBக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு என் மொபைல் 4GB தான் இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எந்த வித ஹேங்கும் லேகும் எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் வந்து அல்ட்ராவில் வச்சுட்டு விளையாடலாம். ஸோ அல்ட்ராவில் வச்சு விளையாடுறது வந்து பக்காவாக இருக்கும். இருந்தாலும் என் மொபைல் வந்து ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ, இதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனு அப்படின் இருக்கும், இல்லாட்டி சிஸ்டம் இருக்கும். சிஸ்டமில் போயிட்டு அபவுட் ஃபோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா பில்டு நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் தட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 7 டைம் தட்டினீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து என் பாஸ்வேர்டு போடுறேன், அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து சிஸ்டம்க்கு வந்துட்டேன். சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, டெவலப்பர் ஆப்ஷனை வந்துட்டேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 0.5x வச்சுக்கோங்க. எல்லா மொபைலையும் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், 0.5x வச்சுக்கோங்க. இதனால் உங்கள் மொபைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். உங்கள் மொபைல் இதனால் உங்கள் மொபைல் ஹேங் ஆகும், லேக் ஆகும், எதுவுமே ப்ராப்ளம் வராது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த 3 ஆப்ஷனையும் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு நீங்களே விளையாண்டு பாருங்கள். உங்கள் கேம் ப்ளே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும்னு கூட சொல்லிக்கலாம். இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.